அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்வோம். 19 வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டா நிம்மதி போயிடுமா அப்படின்னு கேட்டார். அதாவது திருமணத்திற்கும் நிம்மதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. திருமணம் செய்து கொண்டவர்களும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. திருமணம் செய்து கொள்ளாதவர்களை போய் கேளுங்களேன், அவங்களும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, திருமணம் ஆகலையே அப்படிங்கிற கவலை. திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சே அப்படிங்கிற கவலை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகலையேங்கிற கவலை. அப்போ நிம்மதிக்கும் திருமணத்துக்கும் என்ன விதமான தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறது எதற்காக நாம் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் அப்படிங்கிற அந்த குழந்தைகள் குடும்பம் அப்படிங்கிற அந்த வெளி விஷயங்கள் இல்லாமல் நான் உள்நோக்கிய விஷயத்தில் அதை கொஞ்சம் ஆழமாக கவனித்தோம்னா, அதாவது எல்லா மனிதர்களுக்கும் பலவீனம் இருக்கும். பலவீனம் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அப்போ இந்த பலவீனத்தை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் நம்மை அவர்கள் தவறாக நம்ம பயன்படுத்த முடியும். அப்போது நம்முடைய பலவீனத்தையும் அல்லது நம்முடைய சுக துக்கங்களையும் நம்முடைய துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ள ஒரு ஆள் வேணும். அதாவது நீங்கள் சந்தோஷத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியும், ஆனால் துக்கத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாது. உங்கள் கஷ்டத்தை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கஷ்டத்தை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதை பயன்படுத்தி அவர் உங்களை வேறு விதமாக பயன்படுத்திடுவார். அவர்கள் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ குடும்பங்கிற அமைப்பில் என்ன அப்படின்னா, ஒருவருடைய பலவீனம் கணவருடைய பலவீனம் மனைவிக்கு தெரியும், மனைவியினுடைய பலவீனம் கணவருக்கு தெரியும். அதே போல் இவர்களுடைய துன்பத்தை அவர்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ள முடியும். அவருடைய மனவேதனைகளை அவருடைய கஷ்டங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த இரண்டு பேருக்குள்ள இந்த பகிர்தல் இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பகிர்தல் மூன்றாவது ஆள்கிட்ட போகும்போது பிரச்சனை உருவாகிறது. இந்த மூணாவது ஆள் என்ன பண்ணிடுவோம்னா, அந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவான். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்து அவர்களே அதை தீர்த்து கொண்ட வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது மூன்றாவது நபர்கிட்ட போகும்போது இந்த பிரச்சனை பெரிதாகிறது. அந்த பிரச்சனை அதன் பிறகு இந்த இவர்கள் இரண்டு பேரும் பிரிந்து போகும் அளவிற்கு ஆயிடும். இன்றைக்கு என்ன சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மனைவி கணவனுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு கணவனையே மிரட்டுறது, கணவனை வந்து நிர்பந்தப்படுத்துறது, இந்த அவனுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு மனைவி அவனை பயன்படுத்துவது, மிரட்டுவது, தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துவது. அதே போல் கணவனும் மனைவியினுடைய பலவீனம் என்ன என்று தெரிந்து கொண்டு அதை இவன் பயன்படுத்தி மிரட்டுவது, அதிகாரம் செய்வது. இப்படி ஆயிடுச்சு. இப்போது எதற்காக இந்த திருமணம் என்ற பந்தம் உருவாக்கப்பட்டதோ அந்த பந்தமே கேள்விக்குறியாயிடுச்சு. அந்த இரண்டு பேருக்குள் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பலமும் பலவீனமும் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிந்தால் பிரச்சனை வந்துவிடும். எனவே அதை வேறு யார்ட்டையும் நம்ம சொல்ல முடியாது. நாம் இருவருமே அதை பகிர்ந்து கொள்வோம், அதை சரி செய்ய முயற்சி செய்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு, இந்த கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை வர காரணமாக அமைந்து விட்டது. இப்போ ஒரு திருமணமான முடிந்த உடனேயே மனைவி என்ன பண்ணுறா அப்படின்னா, கணவருடைய அந்தரங்கங்களையெல்லாம் தேடுறான். அவனுடைய ஃபோனு, அவனுடைய கான்டாக்ட்ஸ் யார், அவனுடைய நண்பர்கள் யார், பெண் தொடர்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு சிபிஐயாகவே மாறிடுறான். கல்யாணமான முடிஞ்ச உடனே அவளுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் வேலை. இதை வைத்து கொண்டு இவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, அதை வைத்து கொண்டு கணவனை மிரட்டுவர். நீ இப்படி செய்தில்லை, அதனால் நான் சொல்கிறபடி செய்.
என்று கணவனை தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வர ஒரு ஆயுதமாக இந்த டேட்டாக்களை பயன்படுத்துவர். இதே போல தான் கணவரும். இப்போது இவர்கள் இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறிப்போகிறார்கள். அதாவது மற்றவர்களுடைய கஷ்டத்தை காது கொடுத்து கேட்டு அதற்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அந்த கஷ்டத்தை தெரிந்து கொண்டு அதை வைத்து கொண்டே அவர்களை பயமுறுத்துவர். இப்படி ஆயிடுச்சு. இப்போது அதனால தான் இன்றைக்கு இவ்வளவு விவாகரத்துகள் வர காரணம். விவாகரத்துகளுக்கு இன்றைக்கி என்ன காரணம் அப்படின்னா, வந்த உடனே ஒருவருடைய அந்தரங்கத்தை முதலில் அறிந்து கொள்வார். அதில் இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவி கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு முதல் இரவுலேயே தன்னுடைய ஸ்கூல் காலத்திலிருந்து நடந்த கதைகளை பூரா சொல்லிடுவாங்க. மனைவி பொறுமையாக ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பான். இப்போ இவன் நினச்சிக்குவான், என் மேலே ஏதோ அன்புக்காக கேட்டுக்கிட்டு இருக்கா போலேன்னு. எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், விடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு இருள் ஆயிடும் வாழ்க்கையே. அந்த டேட்டா போதும், அவளை வாழ்க்கை முழுவதும் அவனுடைய கணவனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு டேட்டாவை அந்த ஒரு இரவிலேயே ஒரு பெண் எடுத்துருவான். அதன் பிறகு அந்த ஆணுக்கு நிம்மதி என்பது இருக்காது. எனவே நிம்மதிக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த திருமணமானது இப்போது நிம்மதியின்மைக்கான காரணமாகிவிட்டது. கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அமைதியும் சந்தோஷமும் உற்சாகமும் கல்யாணமானதுக்கப்புறம் பாருங்கள் காணாமல் போயிடும். என்ன காரணம், என்ன காரணம் என்றால், ஒருவரை ஒருவர் இந்த தகவல்களை தெரிந்து வைத்து கொண்டு பயமுறுத்துவது, அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர போராடுவது. இப்படி ஆயிடுது அவங்களுடைய வாழ்க்கை. இப்படி கட்டுப்பாட்டிற்குள் வர மறுப்பதால் விவாகரத்துகள் ஏற்படுகின்றன. ஒருவேளை கணவரோ மனைவியோ அவருடைய கட்டுப்பாட்டுகளுக்கு கீழே வந்துட்டால் அந்த விவாகரத்து நடக்காது. இதில் யாராவது ஒருவர் அந்த உடன்பாட்டிற்கு மறுத்தால் உடனடியாக விவாகரத்து நடந்து. எனவே திருமணம் செய்வதால் நிம்மதி போகிறதா என்றால் இல்லை. திருமணத்திற்கும் நிம்மதி, உங்கள் நிம்மதி பறிபோவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏனென்றால் திருமணம் செய்து கொண்டும் நிறைய பேர் நிம்மதியாக வாழ்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டு நிம்மதி இல்லாமல் போனவர்களும் உண்டு. இந்த நிம்மதி இல்லாமல் போக காரணம் என்னவென்றால் இதுதான், தன்னுடைய துணையினுடைய துன்பத்தை கேட்டு அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக அந்த துன்பத்தை வைத்து கொண்டே அந்த தன்னுடைய துணையை குத்தி குத்தி காட்டுவர், அந்த துணையை துன்புறுத்துவர், அவளுடைய ரகசியங்களை வைத்துக்கொண்டே அவளை துன்புறுத்துவது என்பதுதான் நிம்மதியின்மைக்கு காரணம். எனவே திருமணத்திற்கும் நிம்மதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் திருமணம் செய்து கொண்டும் நிம்மதியாக இருக்கலாம், அல்லது திருமணம் செய்து கொள்ளாமலும் நிம்மதியாக இருக்கலாம். திருமணம் செய்து கொண்டும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகலாம், திருமணம் செய்யாமலும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகலாம். எனவே அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. எதற்கும் நிம்மதிக்கும் தொடர்பு என்றால், உங்கள் துணைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆறுதலாக இருக்கிறீர்கள். இந்த ஆறுதலாக, அதாவது தன்னுடைய துணையினுடைய துன்பத்தை கேட்டு அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறதான் உண்மையாக வாழ்வது என்று பொருள். தன்னுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக வாழ்றதுனா என்ன அப்படின்னா, தன்னுடைய துணைக்கு ஏற்படும் அந்த துன்பத்தை போக்க முயற்சி செய்வது, மாறாக அதிகரிப்பதல்ல. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த துன்பத்தை அதிகரிச்சிடுறாங்க. இப்படி அதிகரிக்கும் போது அவர்களுக்கு வாழ்வில் நிம்மதியின்மை தோன்றுகிறது. எனவே திருமணம் செய்து கொண்டால் ஒருவருக்கு நிம்மதி போய்விடுமா என்றால், இந்த மனநிலையில் செய்து கொண்டால் கட்டாயம் போயிடும். அப்போ எந்த திருமணத்தில் நிம்மதி இருக்கும் என்றால், ஒருவருக்கொருவர் துணை தன்னுடைய பலமோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆதரவாக நிற்கும்போது அந்த குடும்பத்தில் என்றும் அமைதி நிலவும், நிம்மதி நிலவும். எனவே எல்லாரும் சொல்கிறது போல் திருமணம் செய்து கொண்டால் நிம்மதி போய்விடுமா அப்படின்னா, இல்லை. எல்லோருடைய வாழ்விலும் அது நடப்பதில்லை. யாருடைய வாழ்வில் இந்த நிம்மதியின்மை தோன்றுகிறது என்றால், தன்னுடைய துணைக்கு உண்மையாக இல்லாத போது அவருடைய வாழ்க்கையில் இந்த நிம்மதியின்மை தோன்றுகிறது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்பது திருமணத்தால் அல்ல, உங்களுடைய நடவடிக்கையினால், உங்களுடைய குணத்தால் தான் அது ஏற்படுகிறது. நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தால் தான் அது ஏற்படுகிறதே தவிர திருமணத்தால் அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை
பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.